சாரீஸ் எடுத்ததனால தான் திருப்பி வந்தோம் காஸ்ட் ரொம்ப லோ காஸ்ட் ரீசனபிளா பீசஸ் நிறைய காமிக்கறாங்க நம்ம கேக்குற அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி கண்மையில கொண்டாந்து காவேரி ஆற வெட்டி கொண்டு வந்து சேர்க்கிறோம் கரிகால சோழன் கல்லணையை கட்டினது போல காவேரி ஆற இளைஞர்களுக்கு தெரியும் காவேரி ஆற வெட்டி கொண்டு வர்றோம் மிகப்பெரிய இந்த மண்ணு செழிக்க போது வானம் செழிக்க போது பூமி செழிக்க போது வாழையும் மஞ்சளும் கரும்பும் இந்த பூமியில விளைய போது தகவலுக்காக சொல்றேன் இங்க இருக்கிற கவிநாடு கண்மையில சேர்க்க போறோம் மரியாதைக்குரிய மக்களே எந்த காரணம் கொண்டு யார் வேணாலும் வருவாங்க அழுவாங்க பரழுவாங்க அதை பத்தி நினைக்காதீங்க நான் உங்களோட இருக்கிறேன் உங்களோட இருக்கிறேன் எங்க பிள்ளை விஜயபாஸ்கர் இருக்கிறாங்க எதுக்கு நாங்க இன்னொரு பேரை பத்தி யோசிக்கணும் உங்க வீட்டுல ஒரு பிள்ளை ஒழுங்கா உங்களுக்கு துணை இருக்கிறப்ப நீங்க அடுத்தவங்களை நினைக்கணும் நினைக்காதீங்க எங்கேயோ போ சொல்லுங்க யாரையோ பார்க்க சொல்லுங்க எங்க முருகராஜ நகர்ல இந்த ஊராட்சியில இந்த அன்னவாசல் ஒன்றியத்துல எங்களுக்கு எங்க தம்பி விஜயபாஸ்கர் இருக்கான்னு நீங்க நம்பிக்கையா இருங்க உங்களோட நிற்கிறேன் யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் முழு செலவை நான் ஏத்துக்கிறேன் யாருக்காவது எந்த பிரச்சனைனாலும் சொல்லுங்க உங்களுக்கு முழு வைத்திய செலவை நான் உங்களுக்கு பார்த்து கொடுக்கறேன் இங்கே படித்த இளைஞர்கள் யாருனாலும் சொல்லுங்க அரசு வேலை இல்ல தனியார் வேலையை நான் உங்களுக்கு உறுதிப்படுத்துறேன் பெருமாள் நாட்டுல புதிய சிப்காட் 12,200 கோடி கொண்டு வரும் 15,000 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் தகவலுக்காக உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு வட்டி கடன் தள்ளுபடி நகைக்கடன் தள்ளுபடி விவசாய கடன் தள்ளுபடி குழு கடன் தள்ளுபடி 6 சிலிண்டர் மாசம் 1,500 ரூபாய் பணம் எல்லாத்தையும் முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் பெற்றுக் கொடுக்கிறேன் உங்களோட உறுதியா நிற்கிறேன் உங்களுக்காக உழைச்சிருக்கிறேன் உங்களுக்காக பணியாற்ற உங்களோட இருக்கிறேன் நீங்கள் அருகூர்ந்து இந்த முறையும் நீங்க உறுதியா நின்று எல்லாரும் ஒட்டுமொத்தமா இருந்து நம்ம பகுதியில நீங்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை தர வேண்டும் என்று உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி என்னைக்கு இந்த மண்ணுக்கு நான் விசுவாசமா இருப்பேன் நன்றியோட இருப்பேன் ஓடி ஆடி உழைப்பேன் உங்களோட உங்களுக்கு தெரியும் இதே இங்க இருக்கிற எங்க மூத்த கிளைச்சலர் ஊர் அம்பலம்பலா இருக்காங்க எத்தனை எம்எல்ஏ பாத்துருக்கிறாங்க உருவாக்கி இருக்கிறாங்க விஜயபாஸ்கரையும் நீங்க எல்லாரையும் இட போட்டு பாருங்க நான் தம்பி எப்படி வேலை பாக்குறேன்னு உங்களுக்கு தெரியும் உண்டா இல்லீங்களா ஏதாவது குறை இருக்கா சொல்லுங்க நான் கட்சி கூட பாக்குறது இல்லை எங்கேயாவது நான் திமுக ஒதுக்கி இருக்கிறேன் கொரோனாவில் ஒதுக்குறேனா கஜா புயல ஒதுக்குறேனா பொங்கல் சீர்ல ஒதுக்குறேனா எந்த கட்சியாவது நான் ஒதுக்கி இருக்கிறேனா சொல்லுங்க யாரோ ஒதுக்கி இருக்கீங்களா நீங்க எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் நீங்க சொல்லுங்க நான் யாரையோ ஒதுக்கி இருக்கிறேனா பண்ணி கொடுத்துறேன் அது நான் பண்ணி கொடுத்துறேன் அங்க அடியும் பண்ணி கொடுத்துறேன் நீ என்ன வேணாலும் பண்ணி கொடுக்குறேன் விஜயபாஸ்கர் தான் உறுதியை பண்ணி கொடுத்துறேன் நான் தானே செஞ்சு கொடுப்பேன் நான் தானே செஞ்சு கொடுப்பேன் உங்களுக்கு தெரியுமில நான் செஞ்சு கொடுப்பேன் எப்போது உங்க உடனே நடமாடும் அங்காடியே உடனே பண்ணி கொடுத்துறேன் நான் பொறுப்பேத்துக்கிறேன் அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன் முதல்ல வந்து இங்க ரிப்பன் கட் பண்ணி திறக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க முதல்ல வந்து ரிப்பன் கட் பண்ணி திறக்கிறேன் வீடு விடா கதவை தட்டி ரேஷன் பொருளை கொடுக்கறத விட பொங்க சீரை கொடுத்த விஜயபாஸ்கருக்கு அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொடுத்த விஜயபாஸ்கர் இந்த கடையா அப்புறமா தான் நான் பண்ணி கொடுக்குறேன் தைரியமா இருக்கு முதல்ல வந்து திறக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் எப்போதும் உங்களுக்கு நன்றியோட இருப்பேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் பாப்பா உங்கள்கிட்ட பேசுற மாதிரி 2 நிமிஷம் பேச சொல்லட்டுமா பாப்பா பேச சொல்லட்டுமா பரதநாட்டியம் ஆடின பாப்பா ரத்தன்யா பிரியதர்ஷினிய என் சார்பா உங்கள்கிட்ட பேச சொல்றேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவர் இரவும் பகலுமா உழைக்கிறாரு எங்க அப்பான்னு கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா எங்க வீட்டுல இருக்கிறத விட உங்க வீட்டு பிள்ளையா உங்களோட இருக்கிறதா அதிகம் சோ உங்க வீட்டு பிள்ளைக்கு 2,00,000 சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க காவேரி நீரை கொண்டு வந்தாரு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா காவேரி ஆறே கொண்டு வருவாரு நீங்க ஒரு ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கும் போது அவர் உங்களுக்காக கண்டிப்பா செய்வாரு உங்களுக்காக உழைச்சாரு உழைப்பாரு உங்களுக்காக எப்பவுமே அவர் உழைச்சு கொண்டே இருப்பாரு சோ அதனால நீங்க கண்டிப்பா அவருக்காக வாக்களிக்க வேண்டும் உங்களோட்டு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க